ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சார். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல டீசர், ஒரு தெலுங்கு படத்துக்கு தான். தெலுங்கு படத்துக்கு டீசர் தான். யாருக்கு? மாஸ் மகாராஜா. எஸ், மாஸ் மகாராஜா. அவங்க பேர் ரவிதேஜா. ஸோ மாஸ் மகாராஜா தான் அவங்களுக்கு இது. ஸோ அவங்க படம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்திருந்து கிராக்குன்னு, செம்மையாக இருக்கும், சூப்பரான படம். ஸ்ருதி ஹாசன் இருப்பாங்க, சூப்பராக இருக்கும். வரலட்சுமி இருப்பாங்க, நல்லா ரொம்ப காமிக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவங்களோட அந்த காமிக் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு, ரவிதேஜா சார். ஸோ அவங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் படத்துக்கு டீசர் விட்டுருக்காங்க. அது என்ன படம், பேர் என்னது? கிலாடி. ஸோ இதுலேயே கொஞ்சம் காமிக்காக தான் இருந்தது, கிலாடி. ஸோ டீசர் தெரியல எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு. ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டீசர். எஸ், பார்த்தா எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. எஸ், ஸோ நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டார்ட். டிஎஸ்பி. If you play smart without stupid emotions, you are unstoppable. கிலாடி பார்த்துட்டோம். டீசர் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான ஒரு ரவி தேஜா சார் இந்த இதில் பார்க்க முடியுது. இந்த இதில் காமிக் சென்ஸே இல்லை. ஸோ டோட்டலாக ரொம்ப சீரியஸாக படம் போகுது. ஆக்சுவலாக கில்லாடின்னு பேரை வச்சு, கில்லாடி தான் அதை மத்த என்ன கொஞ்சம் காமிக் தானே, அதுக்கு மீனிங் கில்லாடினா அதுக்கு அர்த்தம் வந்து மற்ற எந்த வேலையிலையுமே ஒரு இதாக இருப்பாங்க அப்படின்னு. அதான் கில்லாடின்னு வச்சு அந்த அது வந்து தெரில கில்லாடி அது எப்படின்னு. பட் அந்த படம் பார்க்கும் போது ரொம்ப சீரியஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு டிஎஸ்பி சார் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அது ஆக்சுவலாக எக்தம் லைட்டாக சஸ்பென்ஸாக அந்த மாதிரி போகுது. அது மட்டும் இல்லாமல் ரவிதேஜா சார் ரொம்ப சீரியஸாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தை. லாஸ்ட் அந்த சுத்தி வச்சு டப் நடிக்கிறது அந்த பொண்ணை தெரில அது எதுக்கு என்னன்னு. ஸோ பார்க்கலாம். பட் சஸ்பென்ஸாக இருக்குது, எப்படி இருந்தால ஜெயிலில் இருக்காங்க, அப்புறம் சூட்டில் வராங்க, அப்புறம் நார்மலாக இருக்காங்க, இல்லை எப்படி ஒரு ஏதோ ஒரு கிரைம் பண்ணுற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில எக்ஸாக்ட் என்னதுன்னு. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்லாம் சொல்லிட்டீங்க? இல்லை, மதம் ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்த மாதிரி இருந்துச்சு. பட் அது எதுக்குன்னு தெரில. ஆக்சுவலாக முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் மதம் டீசெண்டாக இருந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த ஹேமர் எல்லாம் கத்தி இதை வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ தெரில எப்படிப்பட்ட படம்ங்க. ஸோ பட் சீரியஸான படம், ரவி தேஜா சாருக்கு இது டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் காமிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், படத்தை பார்த்தா தெரியும். எஸ், ஸோ எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில. ஸோ பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரீசர் ரொம்ப நல்லா இருக்கு, சஸ்பென்ஸாக இருக்குது, எக்தம் த்ரில்லாக இருக்குது. அந்த பிஜிஎம் கூட அது நல்லா போயிட்டுருக்கு, மஸ்ட். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை கூட்டுது, நல்லா இருக்குது. ஓகே, இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.